Hi friends, welcome to Salem Batma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த சீசன் கிடைக்கக்கூடிய அந்த துவரங்காய் வச்சு தான் ஒரு சாதம் பார்க்க போறோம். அது பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா பாருங்க, இது வந்து பச்சை துவரை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பனி காலத்துல தான் கிடைக்கும். இந்த டைம் நம்ம வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கி உரிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸ், 1 பெரிய வெங்காயம், 3-4 பச்சை மிளகாய். இது காரம் கம்மியாக இருக்கிறதால நாலு போட்டிருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு 1 10 சின்ன வெங்காயம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 5-6 பல் பூண்டு, 1 பட்டை, 4 லவங்கம், 1 ஏலக்காய். இது பார்த்தீங்கன்னா நம்ம புழுங்கல் அரிசி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சப்பொடி. தாளிக்கிறதுக்கு 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ பாருங்கள், நான் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம தக்காளி போடுறேன், கொஞ்சம் உப்பு போடுறேன். தக்காளி நல்லா மேஷா வதங்கி வரணும். இப்போ தக்காளி பாருங்க நல்லா மேஷா அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பட்டை லவங்க பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இந்த மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை பவுடர் போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இந்த பச்சை துவரங்காய் போட்டுக்கலாம். இது 1-2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சிருக்கேன், ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். பாருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம துவர சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.